காலை வணக்கம். இன்றைய தலைப்பு வல்லாரைக்கீரை பற்றி. வல்லாரைக்கீரை எல்லாருக்கும் தெரியும், அதை பற்றி ஒரு பழமொழி கூட உண்டு. அதாவது பழமொழி சொல்ற ஒரு சொல் கூட உண்டு, வல்லாரை உண்டோரை வெல்வது கடினம். அப்போது அந்த அளவுக்கு வந்து வல்லாரைக்கீரை வந்து ஒரு வல்லமை பெற்ற ஒரு கீரையாக அன்றைய காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் அது கருதப்படுகிறது. காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வந்து ஒரு அந்த ஒரு விஷயம் தான், அது வந்து நினைவாற்றலை அதிகப்படுத்துதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இது நினைவாற்றலை தாண்டி பல விஷயங்களை நம்ம உடம்புல வந்து நல்ல விஷயங்களை வந்து இது செய்தது அப்படின்னு சொன்னா மிகையாகாது. இப்போ பார்த்தோம் சொன்னாக்கா இந்த இரத்த நாளங்கள் வயசாக அது வந்து பலத்தை இழந்துடும். எப்படி நம்ம மசில்ஸ் எப்படி வயசாக ஒரு தொகிஞ்சு போன ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு வலிமையா இருக்காது. வயசான பார்த்தீங்கன்னா கொலகலம் இருக்கும், ஆடும், சதா ஆடும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இரத்த நாளங்கள் உள்ள இருக்குது இல்லையா உடம்புக்குள்ள, அதுவும் அதே மாதிரி பழுதடைஞ்சிடும் அதாவது வயோதிகத்தால. ஸோ இந்த வல்லாரைக்கீரை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இரத்த நாளங்களை சீர் செஞ்சுனுக்குது. அதுல இருக்கிற சில இயற்கை ரசாயனம் அதாவது பயோ கெமிக்கல் என்ன செய்யுதுன்னா அது வந்து இரத்த நாளங்களை ரிப்பேர் பண்ணுது, சரி பண்ணுது. அப்போ இரத்த நாளங்கள் நல்லா இருந்ததுன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்குது. அதனாலதான் மூளைக்கு அதிக ரத்தம் வந்து போறதால நினைவாற்றல் அதிகமாகுது. மூளைக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கும் உணவுப் பொருட்களில் வல்லாரைக்கும் தனி இடம் உண்டு. மூளையின் நரம்புகளை தூண்டி நினைவாற்றலை எப்போதும் உயிர்ப்புடன் வைத்திருக்க உதவும் வல்லாரையில் இருக்கும் செரோட்டோனின் என்னும் சத்து மிக மிக முக்கியமானது. வளரும் குழந்தைகளுக்கு வாரம் இருமுறை வல்லாரை கீரையை உணவில் சேர்த்து வந்தால் நினைவாற்றல் மிகுந்த மூளைக்காரனாக வளர்வார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. பற்களில் கரைகள். கரைபடிந்த பற்களுக்கு எப்போதும் இயற்கையான மூலிகைகளே பக்க விளைவில்லாத பாதுகாப்பை தரும். சிலருக்கு புகைப்பழக்கம் இருக்கும், பாக்கு போடுற பழக்கம் இருக்கும், வெத்தலை பாக்கு போடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்ல வந்து நிறைய வந்து கரை இருக்கும், அப்படியே படிஞ்சு அப்படியே வந்து பச்சை இருக்கும் பல்லு. அப்போ இது என்ன செய்யுதுன்னா இதை வந்து இந்த வல்லாரைக்கீரையை வந்து தூள் செஞ்சு அதை வந்து பவுடர் ஆக்கி அதை வந்து பல்லு தேய்ச்சாக்கா இந்த கரை வந்து அப்படி படிப்படியாக நீங்கிடும். இது நம்ம பழைய சித்தர்கள் அந்த இவங்க சொல்றாங்க இல்லையா, இந்த சாமியார்கள் ரிஷிகள் இவங்கெல்லாம் வந்து இந்த வல்லாரைக்கீரையை மிகப்பெரிய வந்து ஒரு மருந்தாக பயன்படுத்தி வந்தார்கள். ரொம்ப சொல்வதில் ஐயமில்லை. வல்லாரை அதே மாதிரி கண்ணுக்கு வலு கொடுக்கும். கண் பார்வை திறன் பிரச்சனை இல்லாமல் செய்யும் திறன் கொண்டது வல்லாரை. கண்களில் எரிச்சல், உஷ்ணத்தினால் உண்டாகும் சிவப்பு, கண்களில் நீர் வடிவது போன்ற பிரச்சனைகளை ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிட்டாக்கா வல்லாரை கொண்டு குணப்படுத்திவிட முடியும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வாரம் இருமுறை கொடுத்து வந்தால் கண் பார்வை திறன் மேம்படும். இப்போ சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மொபைல் போன்ல வச்சு அதிகமாக வந்து அவங்க வந்து விளையாடுறாங்க, போறாங்க, மணிக்கணக்காக பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண் பார்வை வந்து அதிகமாக அவங்களுக்கு பாதிக்குது. ஸோ அதுலேருந்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நிவாரணம் ஒரு மருந்து மாதிரி வந்து நீங்கள் வந்து வல்லாரைக்கீரையை அதிகமாக நீங்கள் உணவில் சேர்த்துன்னு வந்தீங்கன்னு சொன்னாக்கா இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். கண் பார்வை வந்து சீக்கிரம் குறையாமல் பாதுகாப்பு குழந்தைக்கு நல்லது. இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாக்கா குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை வல்லாரைக்கீரையை கொடுத்து வந்தால் கண் பார்வை திறன் மேம்படும். பார்வை குறைபாடு பிரச்சனை வராமல் தவிர்க்க முடியும். குறிப்பாக மாலை கண் நோய் பிரச்சனை இருப்பவர்கள் வல்லாரைக்கீரை சாறை பசும்பாலில் கலந்து குடித்து வந்தால் மாலை கண் நோய் குணமாகும். தொடர்ந்து ஒரு மண்டலம் வரை சாப்பிட்டு வந்தால் பலன் தெரியும். அதே மாதிரி குடல் புண். குடல்ல வந்து புண் இருந்தாலும் அதே மாதிரி வல்லாரைக்கீரை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் அதுக்கு உண்டு. மணத்தக்காளி கீரை போன்ற வல்லாரைக்கீரையும் புண்ணை ஆற்றும் அருமருந்தாக செயல்படுகிறது. வல்லாரை இலை நான்கை எடுத்து வெறும் வயிற்றில் காலையில் மாலையும் மென்று வாய்ப்புண்ணில் படும்படி மென்று சாப்பிட்டு வந்தால் புண் ஆறும். அதே மாதிரி வயிற்றுல புண் இருந்தாலும் ஆறும், உடல் புண்ணுக்கும் ஆறும். அதே போல
இரத்த சோகை. இரத்த சோகைக்கும் இந்த வல்லாரை மிகப்பெரிய வந்து ஒரு மருந்தாக கருதப்படுகிறது. இப்போ ரத்த சோகைக்கு மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோக்ளோபின். இந்த ஹீமோக்ளோபின் கவுண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா ரத்த சோகைன்னு சொல்றாங்க. ஸோ வல்லாரைக்கர் என்ன பண்ணா இந்த ஹீமோக்ளோபினுடைய கவுண்டை வந்து அதிகமாகுது, இந்த செல்லுடைய நம்பர்ஸை வந்து அதிகப்படுத்துது. அப்போ வல்லாரைக்கர் மிகவும் நல்லது. இப்போ இந்த ஹீமோக்ளோபின் அதிகமாக வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக இருக்கும், எல்லா ஆர்கன்ஸும் நல்லா இருக்கும், மிக சிறப்பாக வந்து எல்லா ஆர்கன்ஸும் செயல்படும். அதாவது உள்ள உறுப்புகள், உடல், இருதயம், நுரையீரல், கல்லீரல் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நல்லா மிக சிறப்பாக வந்து வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா சில டாக்டர்ஸ் வந்து அலோபதி படிச்ச டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் வந்து வெறும் இங்கிலீஷ் மெடிசன் மட்டும்தான் வந்து சொல்லுவாங்க, நம்ம பாரம்பரிய மருந்தை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. இப்போ சில டாக்டர்கள் வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து விழிப்புணர்வு ஜனங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். நிறைய டாக்டர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து செய்கிறாங்க இந்த இதை வந்து இந்த வல்லாரைக்கீரையை சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. ஏதாவது மாதிரி வந்து ஒரு நரம்பு தளர்ச்சி இல்லை ஞாபகம் வருதி போகும்போது அதை அதிகமாக சொல்கிறாங்க. சமீபத்தில் எனக்கு கூட வந்து போன வருஷம் வந்து எனக்கு வந்து காலில் வந்து எலும்பு முறிவு வந்து ஏற்பட்டது. ஒவ்வொரு முறையும் அது அந்த அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ஜன், அவர் டாக்டர் பாண்டிச்சேரியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ். அவர் ஒவ்வொரு முறையும் நான் போகும்போது அவர் என்ன செய்வார்னா வந்து ஆரம்ப கட்டத்தில் சில அந்த காயெல்லாம் ஆடுறதுக்கு வந்து சில மருந்துகள்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கால்சியம் சாப்பிடு, இந்த டானிக் சாப்பிடு, இந்த ஊசி போட்டுக்கோ, அந்த மாதிரியான இதெல்லாம் ஃபுல்லாக தவிர்த்துட்டார். ஒன்றே ஒன்றுதான் சொல்லுவார் எனக்கு, பிறண்ட தொகையில் சாப்பிடுங்க, வாரம் இரு முறை மூன்று முறை பிறண்ட தொகையில் சாப்பிடுங்க, எலும்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இது சின்ன வயசில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நம்ம அப்படிலாம் கேட்க மாட்டோம். இப்போ டாக்டருங்க சொல்லும்போது அது வந்து அது எலும்பு முறிவுக்கு அப்புறம் வந்து அதை நான் சாப்பிட்டு நிறைய பயனடைச்சிருக்கிறேன். ஏறக்குறைய வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து அதாவது வந்து மூணு எலும்பு சுக்குநூறாகி போச்சு, எல்லாமே வந்து அது மறைஞ்சி போச்சு. இன்றைக்கி வந்து ஃப்ராக்சரே இல்லை காலில், அந்த அளவு வந்து பலப்பட்டுருக்குது. காரணம் வந்து பிறண்டை. அதே போல் நம் பாரம்பரிய மூலிகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும். ஸோ வல்லாரைக்கும் அதே மாதிரி வந்து ஒரு தனி சிறப்பு இருக்குது. இந்த ரத்த நாளங்களை சரிப்படுத்துறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இந்த நுரையீரல், நுரையீரலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சின்ன சின்ன ரத்த நாளங்கள் இருக்குது. அப்போ அதே மாதிரி போய் அந்த ரத்த நாளங்களை வந்து அது சீர் செய்யும் போது ஆக்சிஜன் சப்ளை நுரையீரலுக்கு அதிகமாக கிடைக்குது. அதுலேருந்து உடம்புக்கு நிறைய வந்து நமக்கு போகுது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாகவே நம்ம இருப்போம். ஸோ வந்து வல்லாரைக்கீரையை அதிகமாக வந்து சாப்பிட்றது எல்லாரும் பழகிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் சொல்லுவாங்க, வெரிகோஸ் வெயின்ஸ், இந்த காலில் தொடப்பகுதி, இந்த கண்டஸ் அதை இந்த இதை சொல்லுவாங்க, காஃப் மசில் சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோசினிஸு, ஹாம்ஸ்ட்ரிங்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த நரம்பு வந்து இந்த ரத்த நரம்பு பற்றி அப்படி முடிச்சா இருக்கும் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு. ஸோ இந்த கீரை வந்து அதை வந்து குணப்படுத்துது, அந்த ரத்த குழாய்களை சரி பண்ணும்போது அந்த இது வந்து மறுபடியும் சீராகி போகுது. ஸோ அதுக்கும் வந்து இது மிக வந்து ஒரு அரிய மருந்தாக இதை கருதப்படுகிறது. ஸோ வந்து இது வந்து இந்த மூளையுடைய ஹெல்த்து, டோட்டல் ஹெல்த்தை வந்து இது மிக சிறப்பாக வந்து இது வந்து பார்த்துக்கிட்டால இந்த தூக்கம் வராமல் கஷ்டப்படுறது, அப்புறம் வேறு சில வந்து வயோதிகத்தில் வர்ற இந்த அல்ஷீமியர்ஸு, டிமென்ஷியா இதெல்லாம் வந்து வராமல் வந்து இந்த வல்லாரைக்கீரை வந்து நம்மளை பாதுகாக்குது. இது விலை வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப கம்மி. அதே மாதிரி இந்த உழவர் சந்தையிலேயோ இந்த கீரை காலங்கிட்டே போனீங்கன்னா இதையும் போய் தயவு செஞ்சு பேரம் பேசி வாங்காதீங்க. ஏன்னா வந்து ஒரு 10 ரூபா 5 ரூபா இருப்பாங்க, அது 5 ரூபாய் கொடுன்னு சொல்லுவாங்க, 10 ரூபா போட்டு 5 ரூபா கொடு கேட்பாங்க, 20 ரூபா போட்டு 10 ரூபா இருப்பாங்க. அதுக்கிட்டதான் நம்ம மக்களுக்கு திருப்தி, அவங்ககிட்ட எந்த பேரமும் பேசாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த வயசானவங்ககிட்டலாம் நான் போய் இது வாங்குவேன், இந்த கீரையை போயிட்டு வாங்குவேன். அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதலீடு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா தான் இருக்கும். 2000 கோடி இல்லை, 200 கோடி இல்லை, 3000 கோடி இல்லை. இந்த காலில் வந்து வெறும் வயிற்றில் வந்து உட்காருவாங்க, அது 50 ரூபாயிலேருந்து 200 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அவங்களுடைய முதலீடே அவ்வளோ தான் இருக்கும், சின்னதாக சாக்கு மேலே அது கீரை கீரை சும்மாந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு பேரம் பேசாதீங்க. அவங்ககிட்ட நான் என்ன செய்வேன், இந்த கீரையெல்லாம் பேரம் பேசாமல் நான் வந்து அதை வாங்கிட்டு ஒரு 10 ரூபா கையில் கொடுப்பேன். வாங்க மாட்டாங்க, வாங்கவே மாட்டாங்க. அவங்ககிட்ட ஏதாவது ரெண்டு எலுமிச்சு பழம்டாக்கா, இந்தாங்க இந்தாங்க ஐயா எலுமிச்சு பழம் போங்க, பணம் வாங்க மாட்டோம், பொருளாக வாங்கிக்கோங்க, வியாபாரம் கொடுங்க, இந்த மாதிரி செய்வாங்க. அவங்களுக்கு அந்த பெரிய மனசு, நல்ல மனசு, நம்மளை மாதிரி வந்து நல்லா படித்தவங்க, வியாபாரம் செய்கிறவங்க போகிறவங்க
வாங்குறவங்க இவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த நல்ல மனசு கிடையாது. அவங்க கிட்ட போயிட்டு அந்த 5 ரூபா 10 ரூபாய்க்கு போயிட்டு போய் மல்லாடி நிற்பாங்க, போயிட்டு பாவம். அவங்க அவங்ககிட்ட போய் அதனாலாம் வந்து தயவு செஞ்சு வேறும் பேசாதீங்க, அது நல்லதில்லை. இந்த வல்லாரக்கீரையை ஜூஸாக சாப்பிடலாம், பொரியல் அவிய செஞ்சு சாப்பிடலாம், கீரை வடை சொல்லுவாங்க இல்லையா அதில் செஞ்சு சாப்பிடலாம், சாம்பாரில் போட்டு சாப்பிடலாம், அப்புறம் வந்து இதை வந்து ஒரு ஒரு குழம்பு வச்சு சாப்பிடலாம், தோசை மேலே டாப்பிங் மாதிரி வச்சு பிஸாவில் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரியும் வந்து சாப்பிடலாம். ஸோ இது மாதிரி பல வகையில் வந்து இதை சாப்பிடலாம். இது வந்து ஒரு அரிய வந்து ஒரு மருந்து, அரிய உணவு, சிறப்பான வந்து ஒரு உடலுக்கு எந்த விதக்கேடும் ஏற்படுத்தாத வந்து ஒரு உணவு வகையை சேர்ந்த அந்த கீரை. இது வாரத்தில் 2 முறை சேர்த்து ரொம்ப சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 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 50 கிராம் கீரை அது வந்து ஒரு ஆளுக்கு உள்ள வந்தாலே போதும். நீங்கள் வாரம் 2 முறை சாப்பிடுங்க, உங்களுக்கு மிக சிறப்பாக ஆரோக்கியம் காக்கப்படும். இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, இது வந்து அதே மாதிரி இது வந்து விவசாயம் செய்யறதுக்கு வந்து பெரிய இடமோ எதுவும் தேவை கிடையாது. ஒரு 30-60 பிளாட் மண் இருந்தாலே போதும். மாதத்துக்கு 15,000 லாபம் தரக்கூடிய ஒரு கீரை அது. பெரிய மோர் தேவையில்லை, தண்ணி மட்டும் அதுக்கு தேவையான கீரை வகையை சார்ந்தது காஞ்சி போயிடும். தினமும் அதுக்கு தண்ணி சப்ளை ரொம்ப தேவை கிடையாது. அதே மாதிரி கீரைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி அதுக்கு வந்து இருந்தாலே போதும். உங்களுக்கு மாதத்துக்கு 30-60 பிளாட் இருந்தாலே மாதம் 15,000 ரூபா உங்களுக்கு வந்து லாபம் கொடுக்கும். அதே வந்து 60-60 பிளாட் அப்படின்னா 30,000 ரூபா உங்களுக்கு மாதத்துக்கு வந்து லாபம் அது கொடுக்கும். அது நல்ல வந்து ஒரு அருமையான வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து நீங்கள் செய்யலாம். மொட்டை மாடையிலையும் செய்யலாம், ஆனால் வந்து நிலம் வந்ததுன்னா அருமையாக செய்யலாம், மிக சிறப்பாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அதிகமாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கொடுங்க. எங்களுடைய வளர்ச்சியில் உங்களுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வேணும்னு கேளுங்க, நாம் வந்து அதை வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.